Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு ஸ்குவிட் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மேரினேட் பண்ண கொஞ்சமாக மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நான் 300 கிராம் ஸ்குவிட் தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய், நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு, இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, இப்போது இதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக கொதித்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஸ்குவிட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 12 to 15 மினிட்ஸ் வேக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள், கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.